நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, ஒரு நல்ல விஷயம் அண்ணா, அதான் கார்த்திக் சொன்னது கேட்டீங்கல்ல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லதா இருக்கு. இது பாருங்க, நீங்க கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் சுத்த போய். யார்கிட்டப்பா போமா பேசுற? அப்பா, இந்த மக்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அரை மணி நேரத்துல எனக்கு வேற மூணாவது கால். இது சிங்கானிய குடும்பத்துல ஏதோ பிரச்சனையாமே, நாங்க அப்படிதான் கேள்விப்பட்டோம்னு சொல்லி என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க. மெதுவா பேசுப்பா, மெதுவா. எனக்கும் ரெண்டு மூணு பேர் போன் பண்ணாங்க, எல்லாம் கவலைப்படுற மாதிரி பேசினாங்க. ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ ஓடுது. இது ரொம்ப சின்ன ஊருப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா பரவிடும். இந்த மாதிரி விஷயங்கள் பரவிடுச்சுனா அப்புறம் எல்லார் வாயையும் மூடுறது கஷ்டமா தான் இருக்கும். அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம சம்பந்தங்கள்ட்ட இதை பத்தி மறுபடியும் பேசலாமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. தப்பி தவறி கூட அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாத. உனக்கே தெரியும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம ஏதாவது பேசி அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நல்லது செய்ய போய் ஏடா கூடமா தப்பா போய் முடிஞ்சிடும். ஆமாப்பா, உங்க அப்பா சொல்றது ரொம்ப சரி. பணம் போச்சுன்னா அத ஒரு மனுஷனால தாங்கிக்க முடியும். ஆனா மான மரியாதை போச்சுன்னா அத தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பெரியவரோட அனுபவம், சம்பந்தியோட உழைப்பு, மாப்பிளையோட உழைப்பு, இது மூணும் ஒண்ணு சேரும் போது கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏதாவது வேணுமா? அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எல்லாரும் என்கிட்ட எவ்வளவு தடவை கேட்டிருப்பீங்க, ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்றது? அப்பா, நீங்களே என்கிட்ட கேட்டீங்க. ஆனா அம்மாடி அர்ச்சனா, எனக்கு தெரியுமா, நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சிருக்க. ஆனா அர்ச்சனா, கஷ்டத்தை பகிர்ந்துக்கும் போது மனசு லேசாகுமா? இத பத்தியெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா ஒருவேளை நான் ஏதாவது உதவி செஞ்சிருப்பேன், பிரச்சனை இவ்வளவு பெருசா இருந்திருக்காது. ஆனா என்ன பண்றதுப்பா? என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுதுமா? விஸ்வநாதா, புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது நாம தானப்பா சொல்லி அனுப்புறோம், புகுந்த வீட்டு விஷயத்தை யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. புகுந்த வீட்டு மான மரியாதைய நீதான் காப்பாத்தணும்னு சொல்றமா இல்லையா? நம்ம பொண்ணு அர்ச்சனா நாம சொன்னதானப்பா செஞ்சிருக்கா? உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா. நீ நல்லா இருப்ப. இந்த விஷயத்துல எப்பவும் நான் தான் உனக்கு துணையா இருப்பேன். எனக்கும் பெருமையாதமா இருக்கு. ஆனா நம்ம பொண்ணு கஷ்டத்துல இருந்திருக்கா, நமக்கு தெரியாம போச்சு. ஒருவேளை உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருந்தா ஏன் கஷ்டம் வேணா குறைஞ்சிருக்கலாம். ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டம் அதிகமா இருக்குமே பாட்டி. எனக்கு புரியுதுமா, நீ இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் ரொம்ப சரிமா. தேங்க்யூப்பா. என் பொண்ண நினைச்சு நான் பெருமைப்படுறேன். சமந்தி, சமந்தி, நீங்க இங்க உட்காராதீங்க, இங்க இங்க உட்காருங்க. இல்ல சமந்தி, இங்க பாருங்க, நாம எல்லாம் ஒரே குடும்பம். நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவர், அதனால உங்களோட இடம் இதுதான். வாங்க.
மாப்பிள. உட்காருங்க. வாமா, நீ உட்காரு. சம்மந்தி, பெரிய சம்மந்தி, ரெண்டு பேரும் இங்க உட்காருங்க. இல்ல இல்ல, நம்ம எல்லாரும் அப்புறமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமே. நீங்க எல்லாரும் சாப்பிட உட்காரலாமே. சரி. கிருஷ்ணா சார், சொல்லுங்க. கிருஷ்ணா சார், நாங்க சாப்பிட உட்கார்ந்துருக்கோம். நான் வேணா அப்புறமா பேசவா? வச்சிடறேன். ராதிகா, எல்லாருக்கும் பரிமாறுமா? சரிங்க. இந்தாங்க சம்மந்தி. குழம்பு ருசியா இருக்குமா? நிச்சயமா ராதிகா தான் பண்ணிருப்பாங்க. இவங்க கையில ஏதோ மந்திரம் இருக்கு. சாந்தி அவங்க சித்தப்பாவை பார்க்க ஊருக்கு போயிருந்தால, அப்ப இவங்க கையால செஞ்ச சமையல நான் நிறைய நாள் சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டா வயிறு தான் நரம்பு, ஆனா மனசு நிறையாது. பெரியம்மா, நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. நீங்க இப்படி பாராட்டுறது உங்களோட பெருந்தன்மையை காட்டுதா? இப்படி பாராட்டுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு ராதிகா, அதனாலதான் நான் சொன்னேன். நீ வேணா சாந்திய கேட்டு பாரு, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இருந்தீங்கல்ல, அப்ப எவ்வளவு அழகா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் இருப்பீங்க. மிளகா, தனியா இதெல்லாம் எவ்வளவு அழகா காய போட்டிருந்தீங்க. துளசி கிட்ட இருக்கிற விளக்க சுத்தப்படுத்துவீங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா மேல பூஜை ரூம்ல சாந்தி. இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க நீங்க வாழைத்தண்டு பொரியல் வச்சுக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்க ராகுல காணோம்? அவன் இன்னும் சாப்பிடறதுக்கு வரலையா? இல்ல, அவன் முன்னாடியே சாப்பிட்டான். இப்ப ரூம்ல உட்காந்து பிளான் போட்டு இருக்கான், உங்க கூட என்ன கேம் விளையாடலான்னு. நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு ஜோக் சொல்லட்டுமா? எறும்பும் யானையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா, ஆனா யானையோட அப்பாவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? யானையும் எறும்பு விளையாடிட்டு இருக்கும் போது அந்த யானையோட அப்பா வந்துட்டாரு. அப்ப எறும்பு ஃப்ரெண்ட் யானை கிட்ட சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிச்சான். அதுவும் எங்க? எறும்புக்கு பின்னாடியா? அத இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இது ரொம்ப பழைய ஜோக். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புது ஜோக் தானா? நான் சொல்றேன்ப்பா. ஒரு ஊர்ல ஒரு யானை தோட்டத்துல வெயில நின்னுட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு அங்க மூணு எறும்பு வந்துச்சான். ஒரு எறும்பு அந்த யானைய பார்த்து, இந்த யானையா? இந்த யானைக்கும் எனக்கும் பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை தீக்கணும்னு சொல்லிச்சான். நான் அதோட காலை உடைக்க போறேன்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு எறும்பு, நான் இதோட தலைய திருகி போட்டுருவேன்னு சொல்லிச்சான். அதுக்கு மூணாவது எறும்பு என்ன சொல்லிச்சான் தெரியுங்களா? நம்ம மூணு பேர் இருக்கோம், அது தனியா இருக்கு,
இப்ப வேண்டாம், அது ரொம்பவும் தப்பாயிரும்னு சொல்லிச்சான். ஜோக்கு நல்லா இருக்கு, ஆனா இதுவும் பழைய ஜோக் விஸ்வநாதன். புது ஜோக் வேணும்னா அதை நான் சொல்றேன். நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு யானை ஸ்கூட்டர்ல உட்காந்து போய்கிட்டு இருந்துதான், பின்னாடி எறும்பு உட்காந்துகிட்டு இருந்துதான். அப்ப என்னாச்சு தெரியுமா? எறும்பு நான் வெயிட்டா இருக்கணும்னு கேட்டுதான். இப்பெல்லாம் வானிலை ரொம்ப மாறி போச்சு, வெளியில அடிக்கடி குளிருது. வந்தனா, சீக்கிரம் போய் பெரிய சம்பந்தி அம்மாக்கு ஷால் கொண்டு. வேண்டாம் வேண்டாம், நான் சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். ஆனா குளிர்காலம் வரும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தானே. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, அது வந்து அப்பா மட்டும் அப்பாவையும் பெரியப்பாவையும் சம்மதிக்க வைக்கலனா இன்னைக்கு ராத்திரி நாங்க எங்க இருந்திருப்போம்? அப்படி இல்ல, பேசாத. இது மட்டும் என்ன, உன்னோட வீடு கிடையாதா என்ன? ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல வந்தனா, ஆனா நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிதானே ஆகணும். என்ன ஆகும், எப்படி ஆகும், இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ச்சனா, இப்படி பயப்படுறதுனால எதுவும் நடக்காத, என்னால புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் போது அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நானும் கடவுள்கிட்ட இதைதான் வேண்டிக்கிறேன், இந்த கஷ்டகாலம் எப்படியாவது நம்மள தாண்டி போயிடணும், என்ன ஆனாலும் சரி. நீ ஒண்ணு தனியா இல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நாங்களும் தான் அர்ச்சனாக்கா. தானோ, நான் சொல்றது சரிதானங்க? அர்ச்சனாக்கா. பாலனா, கிருஷ்ணரா. அர்ச்சனாக்கா, உங்களுக்கு என்ன கவலைங்கிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனா கிருஷ்ணர்கிட்ட வேண்டிப்போம், நிச்சயமா அவர் உங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடிவை கொடுப்பார். மணிக்கொண்ணே, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அப்ப படுத்து தூங்கு, யாரும் தூங்க வேண்டாம். நாங்க இங்கயா? இங்க எப்படி தூங்க முடியும்? நீ இங்க படுத்து தூங்கமா, நான் அங்க போய் தூங்குறேன். மணிக்கு என்ன? நீங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு நான் ஆட்டோஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாலா வழி காட்டுமா? ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சூர்யா தம்பி, நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். மணிக்கு என்ன, இங்க எல்லா வசதியும் இருக்கு, அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? ரொம்ப நன்றி. ஒண்ணு பிரச்சனை இல்ல. தனம், பாலா, இவங்களை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். அம்மா, சாம்பார்ல நாங்க பாத்துக்கிறோம்னா ஒருவேளை பெரியவங்களுக்கு லைட்டா ஏதாவது தேவைப்பட்டதுன்னா? அதுக்குதான் நான் அர்ச்சனா விவரம் சொல்லிருக்கேன், எனக்கு பெரிய சம்பந்தியம்மா மத்தவங்களை பத்தி தெரியும், ஆனா சின்ன சம்பந்தியம்மாவையும் பெரியவரையும் பத்தி தான் தெரியாது. அர்ச்சனா கிட்ட கேட்டா அவ கரெக்டா சொல்லிடுவான். அவங்க கிட்ட கேட்டு செய்யுமா, அப்பதான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், அப்பதானே எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும். என்ன கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா அம்மா, வந்து உக்காரு. பாத்து மெதுவா எங்க பாருமா, நான் கேக்குறதுக்கு உண்மையை சொல்லணும், எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கா? யாருக்கும் எந்த குறையும் கஷ்டமும் இல்லல்ல? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, அவசர அவசரமா ஏற்பாடு பண்றோம்ல, ஏதாவது குறை இருக்கிறது சகஜம் தானே. ஆனா இதுல எனக்கு பெரிய கவலை என்னன்னா, அப்படி ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. ஆனா அர்ச்சனா, உனக்கு ஏதாவது குறை தெரிஞ்சதுன்னா என்கிட்ட உடனே சொல்லிடுனா. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எந்த குறையும் இல்ல. சரி, நீங்களா ஏன் இன்னும் தூங்க போகல? மணி 11 ஆச்சு. அது நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னது, எதுக்கு இதெல்லாம்? இத பாருமா, எப்படியும் நம்ம சமைக்கணும்ல, அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யறதுதானே நல்லது. ஆமாமா, ஒரு 2 நிமிஷம் நீங்க உட்காந்து யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிடு. காரமா பண்ணணுமா இல்ல காரம் இல்லாம பண்ணணுமா? அது மட்டும் இல்லமா, வேற ஏதாவது விசேஷமா வேணும்னா, அது ஏதாவது பழக்கம் இருக்கலாம், சொன்னா அந்த மாதிரி செய்யலாம் இல்ல? அது பெரியப்பா கலையில வெறும் வயிற்றுல எழுதிக்கோமா? எழுதிக்கிறேன்.
பெரியப்பா காலையில வெறும் வயித்துல செம்பு பாத்திரத்துல ராத்திரி வச்ச தண்ணி குடிப்பாரு. நம்ம வீட்டுல செம்பு பாத்திரம் ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு, பூஜைக்கு வச்சிருக்கோமே. இல்லக்கா, ஸ்டோர் ரூம்ல ஒன்னு இருக்கு, நான் பாலா கிட்ட சொல்லி அதை எடுக்க சொல்றேன். அப்புறம் சொல்ல. அப்புறம் அவர் காலையில டீ குடிக்க மாட்டாரு, நெல்லிக்காய் சாறு தான் குடிப்பாரு. நெல்லிக்காய் சாறு வீட்டுல இல்லையேக்கா. ஐயோ கடவுளே, இந்த நேரத்துல கடையெல்லாம் கூட மூடிட்டு இருப்பானே. நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் வாங்கி வச்சிருப்பேன். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, 24 ஹவர்ஸும் இருக்கும். நான் போய் சூர்யா அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன். அர்ச்சனா எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுமா, டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் அவர் என்ன சாப்பிடுவாரு? சித்தி, எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. என்ன, அம்மாக்கு பெருங்காய வாசனை பிடிக்காத. அப்புறம் புதினா சட்னி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதினா சட்னி, பெருங்காயம், அப்புறம் அர்ச்சனா மசாலாலாம் எப்படி போடணும்னு சொல்லிடு. மசாலா குறைச்சலா, ரொம்ப குறைச்சலா. நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அதை விட ரொம்ப குறைச்சலா. அப்புறம் நான் சன்னா கொஞ்சம் எது வேணாலும் பண்ணுங்கம்மா, எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல. சரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் வேற பண்ணல. சரிம்மா, நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எப்போ வந்த? கல்யாணமாகி 2 வருஷத்துல இந்த நிலைமையா? கல்யாணமாகி 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை வரும்னு நான் நினைச்சேன். நான் எப்ப வரேன் எப்ப போறேன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியலல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு நாள் வரவே வராது. அம்மா, நீ வரையே இவ்வளவு லேட்டு? அது அம்மா கூப்பிட்டாங்க, காலையில டிஃபனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அர்ச்சனா, நீ அம்மா கிட்ட சொல்ல, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நாம எல்லாரும் இங்க வந்ததுனால ரொம்ப சிரமப்படுறாங்க. கார்த்திக், நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதுல என்ன சிரமம் இருக்கு? என்ன அர்ச்சனா? போதும் கார்த்திக், இப்ப இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. வா. நீங்களும் தூங்குங்கள. முதல்ல நீ தூங்க, எனக்கு தூக்கம் வரல. என்னாச்சு? ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல கார்த்திக், நமக்கு கல்யாணம் ஆனதும் நான் ரொம்ப பெருசா எதுக்கு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? புது வீடு, புது ரூம், எனக்கு தூக்கம் வருமா இல்லையான்னு நினைச்சேன். இந்த ரூம்லயே தூங்கி பழக்கப்பட்டிருந்தேன் இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த ரூமே எனக்கு வேற மாதிரி தெரியுது. ஏன்னா உன்னோட ரூம் இப்ப வேற இல்ல. நீ இப்ப அங்க இருந்திருந்தா நிம்மதியா தூங்கிருப்ப. எனக்கு இங்க கூட தூக்கம் வரும், ஆனா எப்ப தெரியுமா? நீங்க எனக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி தூங்க வைக்கணும். என்ன, நானா? ஆமா, நீங்க தான். ஏன் பாட மாட்டீங்களா அர்ச்சனா? என்ன, நீ எனக்கு அதெல்லாம் வராது. வராதா இல்ல நீங்க பாட விரும்பலையா? என்ன அர்ச்சனா? சரி ஓகே, பாடாதீங்க. பாவம் பேபி வேற தூங்காம முழிச்சிட்டு இருக்கோம். அர்ச்சனா ப்ளீஸ். கார்த்திக் ப்ளீஸ். அர்ச்சனா நீ பாட, நீ நல்ல பாடுவல. என்னால எப்படி பாட முடியும்? நான் பாடினா எப்படி தூங்குவேன்? நீங்க தான் பாடணும். என்ன இப்படி ஆடம்? பாட்டு 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 பாட்டு. சரி சரி, நான் பாடுறேன், நீ பாட. ஓகே. பாடுங்க.
கண்களை மெல்ல மூடிக்கொள், அழகான கனவுகள் காண, உறங்கு நிம்மதியாக, உனக்காக நான் பாடுவேன் பாடுவேன், நீ சாய்ந்துறங்க கண்ணே, நீதான் என் இளவரசி ஆவாய், உறங்கு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? எல்லா அம்மாங்களும் இப்படிதான் பாடுவாங்க, எனக்கு தெரிஞ்சதான் நான் பாடுனேன். கார்த்திக் அம்மா இப்படி பாட மாட்டாங்க. நீங்க இப்படி பாடுனீங்கன்னா யாருக்கு தூக்கம் வரும்? அப்போ என்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பாடுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க பாடணும் அவ்வளவுதான். அப்படியா? வேற ஒண்ணு தானே பண்ற? எவ்வளவு மோசமா பாடுனீங்க தெரியுமா? நீங்க இருக்கீங்களே.